Hey guys, hi, welcome back to my page. So, I'm going to talk about this. What is it? Onakum pon koranga. What is it? Onakum pon koranga. Oh, enga amma ku fulla ponnunga. Unakku poranga ponna. Yema edhaal saapnaya. So, nariya per kekkra kelviye idhu da. Enna pathu. Ena enga family fulla nariya ponnunga da. So, adanal enakku puriyala adhu enna oru pon koranga poranda oru kuttama paiyan koranga poranda mattum da oru பெரிய விஷயமான்றது எனக்கு சீரியஸாக எனக்கு புரியலைங்க. ஸோ நான் ஏன் இதை பற்றி இன்றைக்கி பேசுனேன்னா எனக்கு ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக என் மைண்ட்லேயே இருந்தது. இன்னும் எல்லாருக்கும் இந்த கேள்வி கேட்குறாங்களா இல்லை எங்களை பார்த்து மட்டும்தான் இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு. சரிங்க, நீங்கள் ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கீங்களே, உங்கள் பையன் உங்களை சூப்பராக வச்சுருக்கானா இல்லை நீங்கள் உங்கள் மருமகளை ரொம்ப சூப்பராக வச்சுருக்கீங்களா? ஸோ ஸ்பெஷலாக ஒரு இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு குழந்தை பிறந்த ஒரு வாரத்தில் வந்து எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து, இது உனக்கு குழந்தை பிறந்துச்சா, இதுவும் பொண்ணா அப்படின்னு அவங்க அப்படி இப்படி இப்படிதான் ஷாக்கிங்காக கேட்குறாங்க. எனக்கு புரியவே இல்லை ஏன் அப்படி கேட்டாங்கன்னு. அதே ஆண்டி வந்து ஒரு வாரம் கழிச்சு அவங்க அவங்க மருமக வந்து, ஆ நீலாம் ஒரு மாமியாரா பையனையா பெற்று வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டிருக்கா. ஸோ இப்போ சொல்லுங்க, நான் பொண்ணு குழந்த பெற்று நான் எப்படி இருக்கேன், அவங்க பையன் ஆசைப்பட்டு பெற்று அவங்க எப்படி இருக்காங்க? ஸோ எனக்கு தெரிஞ்ச பையன் பெற்றிருக்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அவங்க மருமகை கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரில் உங்கள் மாமியார் எப்படி, நீங்கள் ஆண்டி நீங்கள் இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு பையன் பையன் பெற்றீங்களே உங்கள் பையன் உங்களை எப்படி வச்சுருக்கான்னு எனக்கு ரொம்ப நாளாக கேட்கணும்னு ஆசை இல்லை. எல்லோரும் வந்து கேட்குறதெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்தாங்கன்னா, நாங்கள் பையன் பெற்றுட்டோம், நாங்கள் அப்படி இருக்கோம், நீங்கள் பொண்ணு பெற்றுட்டீங்க இப்படி இப்படின்னு இதுக்கு ஏன் இந்த ஆக்ஷன் காமிக்கிறாங்கன்னு தெரில. ஸோ வர ஜென்ரேஷனாவது அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா குழந்தையும் ஈக்குவல், என்ன பொண்ணோ பையனோ பற்றி எந்த குழந்தை நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிதோ அதுதாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல குழந்தை. அதை விட்டுட்டு வந்து ஐயோ பையன் பிறந்ததா கெத்து பொண்ணு பிறந்ததுனால எப்படி அப்படின்னு இல்லை. ஸோ இதை நான் என்ன தப்பான கண்ணோட்டத்துலேயும் சொல்லலை, பட் எனக்கு நடந்தது எங்கள் எனக்கு நடந்ததெல்லாம் நான் சொல்கிறேன் அவ்வளோதான். ஓகே, சி யூ, பாய்.